நான் சரி ஒரு லட்ச ரூபா காசு வந்தான் தம்பி நீங்கள் எவ்வளோ வேண்டி விரும்பி கையில காலையில் ஒழுங்கு கேட்குறீங்களே அப்படிங்கிறதா நான் பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ நான் சொன்ன செய்தி எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு உண்மை உங்களுடைய செய்தி இல்லை இப்போ அதனால் பொய்ன்னு நல்லா மறுக்க முடியும் அணுநீதியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ் உள்ள விஷயங்கள் எப்படி இருக்கிறதோ அதே போல நீட்ல வந்து இன்னைக்கு ஏற்றத்தால் சூத்திரன் பிராமணனை திட்டினால் அவனது நாக்கை அறுக்க வேண்டும் அத்தியாயம் ஸ்லோகம் வருவதும் எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது அதனால் நான் தமிழ் இருக்கிறதா எனக்கு தமிழும் தெரியாது மனுநீதிங்கிறது இது போன்ற மத நூலும் அல்ல புரியுதுங்களா ஒருத்தருடைய லா அவமானப்படுத்துவதற்காக குறிப்பிட்ட ஒரு மதத்தை குத்திக்கிட்டே இருப்பதற்காக உள்நோக்கத்தோடு சொல்லப்பட்டது நீங்க தான் இப்ப சொன்னீங்க எந்த மதம் சார்ந்த வந்து இது இல்ல இப்ப குறிப்பிட்ட மதத்தை குத்தி காட்டணும்னு சொல்லுங்க ரெண்டாயிரம் வருஷம் தான் ஆச்சு இது கிறிஸ்தவ மதம் வந்து ஆயிரத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இந்து இஸ்லாம் வந்து அப்ப அன்னைக்கு என்ன மதம் நம்மகிட்ட இருந்துச்சு இல்ல அன்னைக்கு எல்லாரும் இந்துக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்கன்னா நீங்க தான் சார் சொல்லணும் நீங்க முதல்ல வாய்ப்புகள் மறுக்கப்படும் நீங்க எப்படி தப்புறீங்க பாருங்க இதுதான் நீங்க பண்ற எல்லாரும் பண்ற டாக்டிக்ஸ் நான் எங்கயுமே தப்பிக்கல லெட் மீ பீ ஓபன் சார் நேரடியாவே என்னோட வாதங்கள வைக்கிற நீங்க வாது தப்பான வாய்ப்பே இல்ல சார் இன்னைக்கு பண்ண நான் அவங்க படிச்சிட்டு அவங்க கோச்சிங் சென்டர் போனாதான் படிக்க முடியும்னு சிபிஎஸ்சி மாணவர்கள் ஒத்துக்கறாங்க சார் அப்ப கோச்சிங் சென்டர் போறதுக்கு நீங்க இந்த ஒரு வீடியோல சொல்றீங்க கோடி கணக்கல எல்லாம் ஒண்ணு இல்லனா அடுத்த மருது லிஸ்ட் போறீங்க சார் லட்சம் கணக்கல இருக்குல சார் எப்படி சார் என் தங்கச்சி பணம் கட்டி படிக்க முடியும்

தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் குறித்த திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க மகிழ்ச்சி ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன் அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான் என்னுடைய ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்ச ஒரு கேள்வி இருக்குது அதை அதையே முதல் கேள்வியாக வச்சு நான் தூங்கலான்னு நினைக்கிறேன் எப்போ சார் பிஜேபியில் ஜாயின் பண்ண போகிறீங்க தெரியல அதற்கான சந்தர்ப்பம் அமையுமான்னு தெரியல எனக்கு அந்த மாதிரி ஆசைகள் இல்லை ஆனால் உங்களை மாதிரி எப்படியாவது பாண்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து ரீதியாக கேள்வி கேட்போம் அப்படிங்கிற விட குதர்க்க ரீதியாக கேட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு அது ஒரு ஆசை வருது அது தவறான ஒரு புரிதலுடைய விளைவு அதனால் நிறைய பேர் இவர் வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டார்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இனிமேலும் பிஜேபியில் சேர்றது ஏற்கனவே அங்கே தானே இருக்கார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லை நீங்கள் பிஜேபி இல்லைங்கிறது எனக்கும் தெரியும் அதுதான் சொல்ல வரேன் ஸோ வந்து பிஜேபியில் இருக்காரு பிஜேபியில் சேர போகிறாரு பிஜேபியில் எப்போ சேர்வீங்க எல்லாமே ஒரே கேள்வி தான் அது நடந்தால் உலகத்துக்கு தெரியாமல் இருக்காது ரகசியமாக செய்ய முடியாது பகிரங்கமாக செய்கிறது நம்ம எனக்கு இது ஹானஸ்டான பதிலாக இது வந்து ஒரு ரிட்டாரிக்கான ஒரு பதில் ஹானஸ்டான பதிலாக சொல்கிறாங்க எனக்கு வந்து நேரடி ஓட்டு அரசியலில் உடன்பாடு இல்லை விருப்பம் இல்லை எனக்கு இருந்திருக்கா சார் ஆனால் நான் எலெக்ஷன்லாம் நின்றுருக்கேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தொண்ணூற்றி ஆறுன்னு நினைக்கிறேன் நான் வந்து அப்போ அசம் இதில் கவுன்சில் எலெக்ஷன்லாம் போட்டிக்கிட்டு இருக்கேன் தோத்துருக்கேன் டெபாசிட்ல இருந்திருக்கேன் எனக்கு அதெல்லாம் வந்து நான் வழியிலேயே நான் சொல்லியிருக்கேன் எனக்கு அதில் ஒன்றும் இல்லை அது வந்து எல்லாருக்கும் அந்த உத்வே அப்போ அப்போ அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டது தான் இது அதாவது ஓட்டு அரசியலுங்கிறது வேற இங்கே நீங்கள் பொய் சொல்ல வேண்டியிருக்கு ஏமாற்ற வேண்டியிருக்கு உண்மையை மறைக்க வேண்டியிருக்கு திசை திருப்ப வேண்டியிருக்கு காலை பிடிக்க வேண்டியிருக்கு கழுத்தை நெறிக்க வேண்டியிருக்கு இது நான் கடந்து வந்த பாதைக்கு உகந்ததல்ல இப்போ நான் வந்து ஒரு நல்ல அரசியல் வேணும்னு நினைக்கிறேன் வெளியிலேருந்து நம்ம நல்ல அரசியல் இதுன்னு அடையாளம் காட்டுறதுதான் சரியா இருக்குமே தவிர உள்ளே இறங்கினா ஜெயிக்கணும் நான் இது வந்து ஏற்கனவே என்னுடைய சேனல்லே சொல்லியிருக்கேன் தேர்தல் அரசியலுக்கு நீங்கள் இறங்கினா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னா நீங்கள் அதை சொன்னதெல்லாம் செய்யணும் இதை செய்கிறதில் எனக்கு உடன்பாடு இல்லை அதனால் நான் ஏற்கனவே அரசியலில் இருக்கிறேன் பிஜேபியில் இல்லை ஏற்கனவே நான் அரசியலில் இருக்கிறேன் என்னுடைய அரசியல் பணிகளை நான் தொடர்ந்துகிட்டே இருக்கேன் வெளியில ஒரு நல்ல அரசியலுக்கான விழிப்புணர்வாக என்னுடைய முயற்சி பண்ணிட்டு இருக்கு இப்போ எதனால அந்த கேள்வி பொதுவாகவே கேட்கப்படுது நான் குதர்க்கமாக கேட்கணும் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு சுத்தமாக இல்லை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஜேபி சொல்லக்கூடிய கருத்துக்களை பிஜேபி சொல்லக்கூடிய தத்துவங்களை எல்லாம் கொஞ்சம் ஆதரித்து பேசக்கூடிய நபராக திரு பாண்டே அவர்கள் இருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த கேள்வி வந்து யோசிப்போமே நான் நினைக்கிற கருத்துக்களை பிஜேபி சொல்லுதுன்னு பிஜேபி சொல்ற கருத்துக்களை நான் என்ன நான் ஃபாலோ பண்ணுறேன் ஏ நம்ம பார்க்கணும் அதாவது இப்போ ஒரு பேச்சு சொல்றேன் நீங்க வந்து நல்ல ஊழியர்களுக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க உடைய தேர்தல் அறிக்கையில் குறைஞ்சபட்ச உத்தரவாத சம்பளம் இருபத்தஞ்சாயிரரூவான்னு சொல்லி சொல்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கேவுடைய ஊதுகுழுன்னு சொன்னால் நான் என்ன செய்யறது அப்போ உங்களுடைய நோக்கம் அவர்களுடைய கொள்கையோடு ஒத்துப்போகுது அப்படின்னா நீங்கள் அந்த கட்சியோடு ஒத்து போகிறீங்கன்னு அவசியம் இல்லை நீங்கள் வேறு ஒரு தளத்தில் அது எங்கே செஞ்சுட்ருக்குறீங்க நான் என்ன செய்கிறேன் எந்த ஒரு மதத்தையும் இழிவுபடுத்தாதீர்கள் குறிப்பாக இந்து மதத்தை மட்டுமே இழிவுபடுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக கருதாதீர்கள் உங்களுக்கு அவ்வளோ நடுநிலை நேர்மை துணிச்சல் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லா மதத்தையும் பேசுங்க எந்த மதத்தையும் பேச மாட்டேன் இந்த மதத்தை மட்டும் பேசுகிறேன்னா நீ வந்து இழிச்ச வாயின்னு நினைக்கிற இதுதான் என்னுடைய சொன்ன அப்பா வந்து அப்படி செய்யாது அதையும் வந்து நான் வந்து பதிலுக்கு ஒரு திட்டு போட்டு அவங்களை போட்டு அரசியல் வரணும் அப்படி செய்யாதீங்க நிந்தனை வேண்டாம் திரு ரஜினிகாந்த் சொன்னது போல் கடவுள் மறுப்பு வேண்டாம்னு சொல்ல அவர் அழகான வார்த்தை கடவுள் நிந்தனை வேண்டாம் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் அவமரியாதை அதை செய்யாதீங்க அவ்வளோதான் அப்போ அதை பிஜேபி சொல்லுது சந்தோஷம் ஏடிஎம்கே சொல்லுது சந்தோஷம் டிஎம்கே சொல்லுது சந்தோஷம் டிஎம்கே சொல்லுச்சே நாங்கள் எல்லாருமே இந்துக்கள் தான் ஒரு கோடி பேரங்கள் அவ்வளோதான் நான் விரும்புகிறேன் நான் சபா டிஎம்கேன்னு நான் போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க இல்லை இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்களே வந்து வெளிப்படையாக சொல்லியிருந்தீங்க தொண்ணூற்றி ஆறில் நீங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தல் நின்றுருக்கிறீங்க இருக்கீங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் அன்றைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் கே கே ராஜாவோட ஆதரவோடு தான் நீங்கள் நின்று இருக்கீங்க எண்பது ஓட்டுகள் வாங்கியிருக்கீங்க அதன் பிறகு நீங்கள் ஜெயலலிதா அம்மையார வந்து உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அதிமுகவின் சார்பாக எப்படியாச்சும் ஒரு ராஜசபா எம்பியாக மாறிடணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணதா ஒரு தகவல்கள் வந்து வெளியில் கசிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ அதுக்கான வாய்ப்புகள் முழுமையாக வந்து மறுதளிச்சு போச்சு அதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறதுனால பாஜகவின் ஆதரவு நிலைப்பாடு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு ரங்கராஜ் பண்ணி நினைக்கிறாரு அப்படின்னு ஒரு பேசுபொருள் பொருள் இருக்குது இது உண்மை நினைக்கிறீங்களா இல்லை பொய்ன்னு நினைக்கிறீங்களா ஆதன் தமிழ் சேனல் வந்து எப்படியாவது ஒரு பேட்டி கொடுத்தா எங்களுக்கு ரேட்டிங் ஏறும் அதுக்காக நாங்கள் வந்து ஒரு லட்சரூபா காசு கூட தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க நான் சரி ஒரு லட்ச ரூபா காசு வேணால் தம்பி நீங்கள் எவ்வளோ வேண்டி விரும்பி கையில் காலில் விழுந்து கேட்குறீங்களே அப்படிங்கிறனால நான் பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ நான் சொன்ன செய்தி எவ்வளோ உண்மையோ அதே அளவு உண்மை உங்களுடைய செய்தி இல்லை இப்போ அதனால் பொய்யின்னு நல்லா மறுக்க முடியும் நீங்கள் மறுத்தாச்சு அப்போ நானும் மறுக்க முடியும் இப்படி பார்த்துகிட்டே போகிறதா வாய்க்கு வந்தது சொல்லக்கூடாது இதுதான் நான் நான் வந்து நான் விரும்புகிற ஜேர்னலிசம் நான் விரும்புகிற விஷயம் நான் விரும்புகிற அரசியல் அதுதான் இது திரு வைகோ அவர்களை பார்த்து நீங்கள் ஆயிரம் கோடி ரூபா வாங்குனீங்களாமே அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் மறுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறது வந்து ஒரு அநியாயம் நான் நினைப்பேன் சொல்லுங்களா உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருந்தால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லை எண்பது ஓட்டு வாங்குல அதோட கம்மியான ஓட்டு தான் வாங்கினேன் தொண்ணூத்தாறு தேர்தல் நீங்கள் இந்திய கவுனிஸ்ட் கட்சியில் நீங்கள் அதெல்லாம் ஃபேக்ட் அப்படி ஃபேக்ட் சொல்கிறது போல் நீங்கள் ராஜ்யசபா எம்பி சீட்டு வந்து நீங்கள் ஜெயலலாக்கிட்ட கேட்டிங்க இல்லை எம்ஜிஆர்ட்டிட்ட கேட்டிங்க இல்லை எடப்பாடி கிட்ட கேட்டிங்க ஓபிஎஸ்ட்டு கேட்டிங்க அவர் வந்து தரமாட்டேன்னு சொன்னார் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் நான் ரெண்டுக்கே தூக்குறேன் இல்லை ஆமான்னு சொல்கிறேன் அப்படியே சொல்லிவிட்டு கடைசி ஒரு வார்த்தை என்று தகவலாம் கசிஞ்சது என்ன கசிது எங்கே கசியுது அப்போ ஃபேக்ட் உங்கள்கிட்ட இல்லை ஆனால் ஒரு டீஃபேம் பண்ணணும் இது ஒரு கேமு நல்லா ஆடுங்க எனக்கு அந்த கேம் ரொம்ப சாதாரணம் ஆனால் அந்த கேம் ஆடக்கூடாதுன்னு நான் உத்தரவை உறுதியாக நிற்கிறேன் எந்த கேம் எனக்கு தெரியுமோ அந்த கேம் நான் செய்கிறது இல்லை ஏன்னா அந்த கேம் செய்யக்கூடாது அந்த கேம் செய்கிறனால நாடு பாலாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சம் ப்ரூஃப் ஒரு கேள்வி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரணம் வைங்க உங்களுக்கு நோக்கம் அது வச்சு சந்தோஷம் வச்சுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை நான் வந்து இது ரொம்ப சாதாரணமாக உள்ளே எனக்கு இது மேட்டர் இல்லைன்னா நான் இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சே தான் நான் வந்திருக்கிறேன்

மாதிரி தட்டா மாறியான கடும் சட்டங்கள் தான் நான் குற்றச்சாட்டை வைப்பேன் நீ தான் ப்ரூஃப் பண்ணுன்னு சொல்லுவேன் அதை வந்து யார்கிட்ட அந்த ஓனஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது வந்து குற்றச்சாட்டு சொல்கிறவன்ட்டு இருக்குது நான் சொல்கிறேன் தம்பி தப்பான ஆள் அப்படின்னு அதை நான் தான் நிரூபிக்கணும் நீ மறுத்துட்டு போனேன் எத்தனை வேட்டை மறுப்பீங்க தம்பி நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து இன்னைக்கு ஆதன் தமிழ் நாளைக்கு பிகின்வெட் சார் நாளை கழிச்சு கலாட்டா இன்னொன்று நீங்கள் நெஞ்ச கழிச்சு காட்டியே இருக்க முடியுமா அப்போ என் வேலை யார் பாப்பா உங்கள் உங்களுடைய மறுப்பமாக நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ ஏன் வேலை யார் பார்ப்பாரு உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன் நியூஸ் எயிட்டீன் தொலைக்காட்சியில் வந்து சமீபத்தில் ஒரு சில ஊடகவியல்களை வந்து வெளியேற்றம் நிகழ்வு அப்படிங்கிறது நடந்துச்சு அந்த வெளியேற்றத்துக்கு பின்னாடி திரு மாரிதாஸ் அவர்கள் வந்து இருந்தாங்க அவர் வந்து வெகு நாட்களாக வந்து அது சார்பாக காணொலிகள் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பொதுப்படியாக விமர்சனங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அவரும் அதை தொடர்ந்து ஆமோ பேசிக்கிட்டு இருந்தார் யங் திங்கர்ஸ் ஃபாரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து திரு ரங்கராஜ் சார் அவர்களாக இருக்கட்டும் திரு மாரிதாஸ் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அந்த இடத்துல பேசியிருக்கிறாங்க அதற்கான காணொலிகளும் இருக்குது அதன் பிறகுதான் அவர் மாரிதாஸ் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குறாரு அந்த ஸ்வராஜா பத்திரிகைக்கு வெளிப்படையாக சொல்கிறார் இது மாதிரி அர்பன் நக்சல்ஸ் போன்றவர்கள்லாம் வந்து அந்த மாதிரி ஊடகங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்கிறார் அதே இடத்துல வந்து திரு ரங்கராஜ் பாண்டிய அவர்களும் இருக்கிறாங்க அவரும் அவர் சார்ந்த கருத்துக்களை தான் பேசுகிறார் நீங்கள் ஒன்று அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்னு நான் சொல்ல ஸோ எல்லோருமே ஒரு வகையில் வந்து வெளியேற்றத்துக்கு பின்னாடி திரு ரங்கராஜ் சாரும் மாரிதாஸ் அவர்களுக்கு இன்புட்ஸ் கொடுக்கறாரு அப்படின்னு மறுபடியா பேசப்பட்டு வெளியேறதுக்கு பின்னாடி நியூஸ் எயிட்டின் இருந்து ஊடக வெளியேற்றத்துக்கு பின்னாடி உங்களோட இன்புட்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் குற்றச்சாட்டு தான் யார் சொல்றான் யார் சொல்றான் அந்த ஊடகவியலாளர்களை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் சொல்றாங்க யார் சொல்ற அவங்கள்ட்ட ப்ரூஃப் கேளுங்க அவங்கள்ட்ட ப்ரூஃப் கேளுங்க நீங்க போடுங்க யாராவது ஆள் ப்ரூஃப் கொடுங்க யங் திங்கஸ் ஃபாரம்ல நீங்க எல்லாரும் ஒன்னா பேசிருக்கிறீங்க ஒன்னா

ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கிறாங்க அந்த தலைப்பு எனக்கு ஒப்புதலாக இருக்குது அந்த கருத்து எனக்கு ஒப்புதலாக இருக்குது நான் போகிறேன் அதில் இன்னொரு இன்னொருத்தர் இன்னொரு இன்னொருத்தர் இன்னொருத்தருவார் இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு நடத்தேன் நான் நாலு பேர் சேர்ந்து ஒரு மேடையில் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய ஆண்டு உழால் சாணக்கியாவுடைய ஆண்டு குமரி குமரியானந்தன் இருந்தார் இலகணேசன் இருந்தார் ரஜினிகாந்த் இருந்தார் மூணு பேரும் ஒரே கட்சியா இல்லை ஒரே கட்சியில் சேர போகிறாங்களா இல்லை இவர் கட்சியில் அவர் சேர போகிறாரா என்னங்க நீங்கள் ஒரு மேடையில் நாலு பேரும் இப்போ வந்துட்டாங்க நான் நீங்கள் சொல்கிறேன் நாங்கள் யாருமே நாங்கள் ஒன்றா ஒரு கூட இல்லை நானும் பேசியிருக்கிறேன் அவரும் பேசியிருக்காரு இவ்வளோ தான் ஒரு நிகழ்ச்சியில ஒரு மேடையில் நாங்கள் பேசியிருக்கோம் நாங்கள் ஒன்றா கூட உட்கார்லாம் ஒன்னா கூட பேசுல ஒன்னா கூட சீயல இதுக்கு வந்து நீங்களும் அவர் ஒன்னா உட்காந்துருந்தீங்களா இல்லையா அப்போ நாங்கள் எடுத்து சொல்லுங்க ரஜினி குமரி அணந்தான் கணேசன் மூணு பேர் உட்காந்துருந்தாங்க ஒரே மேடையில் அப்படி அதுக்கு என்ன அர்த்தம் இல்லை குறைந்தபட்சம் ஒரு கொள்கை ஒத்துப்போதல் இருக்கும்ல சார் யாருக்கு குமரி அணுந்தன் இளகணேஷன் இருக்குமா இல்லை அந்த இடத்துல குறைந்தபட்ச ஒத்துப்போதல் இல்லையா அவங்களாம் தேசியம் காக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க நினைக்கலையா நானும் தான் நினைக்கிறேன் அப்படி அப்போ நீங்கள் வந்து நான் என்ன கேட்குறேன் அப்போ நீங்க மாதிரியா சொல்கிறார் இல்லை சார் நான் என்ன தேசியம் காக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்க சார் மாரியா சொன்ன சொல்கிறார் அப்போ நீங்கள் வந்து தேசியங்க நினைக்கிறீங்க நீங்கள் மாரியாஸ் சொல்லியா மறுக்காதீங்க உண்மை ஒத்துருங்க டக்குன்னு உண்மை ஒத்துருங்க சார் காங்கிரஸ்னு நினைக்கிறாங்க பாஜகவும் நினைக்கிறாங்க அவ்வளோ தான் தம்பி நான் அவ்வளோதான் சொல்லிட்டு இருந்தேன் தான் கரெக்டாக வந்தீங்க இதை தான் நான் ட்ரை பண்ணேன் நான் குமரி அனந்தனும் இல்ல கணேசனும் சொன்னேன் நீங்கள் காங்கிரசும் பிஜேபி சொன்னீங்க அவ்வளோதான் ஃபஸ்ட் க்ளாஸ் மேம் எல்லாருமே சொல்கிறாங்க எல்லாருமே சொல்லணும்ன்ற அதனாலேயே காங்கிரஸும் பிஜேபி ஒன்றும் சொல்லாதீங்கன்ற அவ்வளோ தான் பாயிண்ட் நீங்கள் நீட்டு குறித்து சமீபத்தில் பலதமான விதமான காணொலிகளை வெளியிட்டிருந்தீங்க நான் முழுமையாக பார்த்துருங்க திரு நடிகர் சூர்யா அவர்கள் நீட்டை எதிர்த்து நீட்டுக்கு எதிரான ஒரு மனநிலை ஒரு அறிக்கையை வந்து முழுமையாக எழுதியிருந்தார் அந்த அறிக்கையில வந்து மனுநீதி போன்ற தேர்வுகள் அப்படின்னு அந்த நீட்டை வந்து ஒப்பிடுறாரு மனுநீதி கூட ஒப்பிடுறாரு அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா சார் ஆமா நிறைய சிக்கல் இருக்கு என்ன பிரச்சனை சார் அது வந்து வீடியோவில் போட்டு தானே நீங்கள் பார்த்துருப்பீங்களா நீங்கள் ஃபுல்லாக பார்த்தேன்னு சொன்னீங்களா ஆமாம் சார் அப்போ என்ன சிக்கல் நீங்கள் சொல்லணும் அப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மனுநீதி வந்து இப்போ அமல் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் மனுநீதி இப்போ யாரும் பயன்படுத்தல எதுவும் இருக்கா இல்லை அமல் இல்லைன்னு நானும் சொல்கிறேன் அமல் இல்லை ஆனால் அமலில் இருந்த ஒன்று என்னைக்கு இருந்து சொல்லுங்க இந்தியாவில் அமல்ல இல்லாத ஒன்றை எப்படி வரலாற்று வந்து மொழி மாற்றம் செஞ்சுருப்பாங்க என்னைக்கு வந்து சொல்லுங்கள் என்னைக்கு அமல் இருந்துன்னு சொல்லுங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐநூறு ஆயிரம் ஆயிரம் சார் ஆயிரம் இருக்குமா ஓகே ஆயிரம் வருஷம் முன்னாடி இருந்த எந்த விஷயம் உங்கள்ட்ட இருக்குது ஆயிரம் வருஷம் முன்னாடி நீங்கள் பேண்ட்டு போட்டிருந்தீங்களா ஷர்ட் போட்டிருந்திங்களா அன்றைக்கி நம்ம வேட்டி கட்டிகிட்டு இருந்தோம் அன்றைக்கி நம்ம வேறு ஆடை வைக்கணும் அன்னைக்கு வேறு உணவு வச்சுருந்தோம் அன்றைக்கி பீஸா வச்சுருந்தீங்களா பர்கர் வச்சுருந்தீங்களா அன்றைக்கி இன்னும் இருந்துச்சுன்னு மாட்டேன் அப்போ அன்றைக்கி இருந்தது தான் அன்றைக்கி சிவஞ்சலி சொல்வீங்களா இல்ல அவர் அந்த அன்னைக்கு இருந்தது இங்க செய்யறாங்க அப்படிங்கிற ரீதியில வந்து அவர் அதை ஒப்புமைப்படுத்துறேன் என்ன சொல்லி நான் சொல்லிடுறேன் நான் சொல்லிறேன் அடுத்து மனுநீதியில இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ் உள்ள விஷயங்கள் எப்படி இருக்கிறதோ அதே போல நீட்ல வந்து இன்னைக்கு ஏற்றத்தொன்ன ஏற்றத்தாழ் அந்த சொல்ல வர அந்த வீடியோல நீங்க கேட்டீங்கன்னா மனுநீதியில சொன்ன எந்த ஏற்றத்தாளு அந்த நீட்ல இருக்குன்னு கேட்டிருக்கேன் பெருசு உதாரணத்துக்கு நான் விஷயங்கள் சொல்றேன் சார் மனுநீதியில பாத்தீங்கன்னா ஒரு பிராமணன் தவளையை கொன்றால் செய்ய வேண்டிய பிரயாச்சித்தம் ஏதோ அதைத்தான் சூத்திரனை கொன்றாலும் செய்ய வேண்டும் அத்தியாயம் பதினொன்று ஸ்லோகம் நூற்றி முப்பத்தி ஒன்றுல இருக்கு நான் அவ்வளோலாம் படிக்கல நீங்க பயங்கரமா படிச்சு இல்லை நான் சொல்லிடுறேன் அதே போல சூத்திரன் பிராமணனை திட்டினால் அவனது நாக்கை அறுக்க வேண்டும் அத்தியாயம் எட்டு ஸ்லோகம் இருநூற்றி எழுபது எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது அதனால நான் தமிழ் இருக்கிறத அவன் எனக்கு தமிழும் தெரியாது நான் அந்த ஸ்லோகம்லாம் பார்க்கல நீ நிறைய இப்போ என்ன விஷயம்னா இது வந்து கொஞ்சம் ஏற்ற தரவுகளை உருவாக்குகிறது சாதி ரீதியான ஒரு சில பாகுபாடுகளை உணர்த்துகிறது அவர் அப்படி எப்படி ஒப்புமப்படுத்துறாருன்னா நீட் எடுத்துக்கிறாரு நீட்டில் வந்து நீட் தேர்வுக்கு முன்னாடி தமிழ் வழி மாணவர்களாக இருக்கட்டும் அரசு பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும் பல பேர் மருத்துவர்களாக மாறிய ஒரு காலகட்டத்தை ஃபேக்ட் அவர் உண்மைக்குறாரு நீட்டுக்கு பிறகு தலைவரணை எவ்வளவு தமிழ் வழி மாணவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் காலகட்டத்துல அரசு மருத்துவ கல்லூரிகள்ல நானூற்று ஐம்பத்தி ஆறு பேர் அணைச்சிருக்காங்க நீட்டுக்கு பிறகு தொண்ணூற்றி ஒன்பது பேரா அது குறைந்திருக்கிற அதாவது ஐநூறு பேர் சேர்ந்த இடத்துல ஒரு நூறு பேர் தான் சேர்றாங்க அப்படின்னும் போது இது ஒரு ஏற்றத்தாழ்வுதான தானே இப்படி ஏற்கனவே நான் போய்கிட்டு இருந்தது எப்படி ஏற்றதா நான் சொல்றேன் ஏற்கனவே போய்க்கிட்டேன் கேள்வி இதுல மனு நீதியில் சொன்னதை நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறோமா நான் முதலே கேட்டேன் அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல மனு நீதியில் ஆயிரம் சொல்லப்பட்டிருக்கும் அதற்கு பிறகு சாணக்கி நீதியில் ஆயிரம் சொல்லப்பட்டுருக்கு முன்னாடி விதிர் நீதி ஆயிருச்சு இதே இன்னும் நூறு நீதி இருக்குது அந்த நீதி எதையாவது நம்ம ஃபாலோ பண்ணுறோமாங்கிற கேள்வி நீ பதில் சொல்ல எந்த இதே ஃபாலோ பண்ணலாம் அதெல்லாம் எப்பயோ தூக்கி இருந்துச்சு எங்கேயோ போயிச்சு ஒன்று நாம இப்போ ஃபாலோ பண்ணுறது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஓகே அரசமைப்பு சட்டம் அதில் சொன்னது மட்டும்தான் நீங்கள் என்னான்னு பேச முடியும் குரானில் நூறு சொல்லியிருக்கோம் இங்கே இல்லை கீதையில் நூறு சொல்லியிருக்கோம் இங்கே இல்லை பைபிளில் நூறு சொல்லியிருக்கோம் இங்கே இல்லை மனு இது போன்ற மத நூலும் அல்ல புரியுங்களா ஒருத்தருடைய லா அவர் வந்து அவர் வந்து ஒரு லா வைக்கிறார் இதை மாதிரி இந்த லாவை இன்னைக்கு நம்ம ஏற்றுக்குறோமா அப்படிங்கிற கேள்வி ஏற்றுக்கலங்கிறனால தான் நம்ம கான்ஸ்டியூஷன் ஒன்று அமைக்கிறோம் ஒன்று ஸோ அது சொன்னது இங்கே சொன்னது அப்படிங்கிறது திசை திருப்புவதற்காக அவமானப்படுத்துவதற்காக குறிப்பிட்ட ஒரு மதத்தை குத்திக்கிட்டே இருப்பதற்காக உள்நோக்கத்தோடு சொல்லப்பட்ட விஷயம் நீங்க இப்ப சொன்னீங்க எந்த மதம் சார்ந்த அந்த இது இல்லைன்னு இப்ப குறிப்பிட்ட மதத்தை குத்தி காட்டதுன்னு சொல்லி ஆமா ஏன்னா மனு தர்மங்கிறது இந்தியாவில் இருந்த விஷயம் இந்தியாவில் மதம் சார்ந்து இருந்ததா சார் அது அன்னைக்கு இந்தியாவில் இந்து மதம் மட்டும்தான் இருந்துச்சு அன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு நீங்க சொல்லுங்க ரெண்டாயிரம் வருஷம் தான் ஆச்சு கிறிஸ்துவ மதம் வந்தேன் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் தான் ஆச்சு இந்து மதம் இஸ்லாம் வந்தே அப்போ அன்னைக்கு என்ன மதம் மட்டும் இருந்துச்சு நீங்க சொல்லுங்க இல்ல அன்னைக்கு எல்லாரும் இந்துக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்களான்னு நீங்க தான் சார் சொல்லணும் நீங்கள் உங்களுடைய பேரால் அழைக்கப்படுவீங்க உங்களுடைய அண்ணனால் தம்பின்னு அழைக்கப்படுவீங்க உங்களுடைய மனைவியால் அத்தான்னு அழைக்கப்படுவீங்க உங்கள் அப்பாவால் ஒரு செல்ல பேர் ஒரு இத்தனை பேரால் அழைச்சா நீங்கள் ஆள் கிடையாது நீங்கள் இத்தனை பேர் கிடையாது எல்லாத்துக்கும் ஒன்று தான் என்னை பேர் சொல்லி அழைச்சாலும் என்னை பேர் சொல்லாமல் அழைச்சாலும் எனக்கெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து பேர் வைத்தாலும் ஒன்று தான் இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கிறோம் இந்த தமிழ்நாடு என்னைக்கு உருவானது தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் வந்து அம்பேதாரில் அண்ணா அவர்களுடைய முன்மொழிவால் தமிழ்நாடுன்னு பேர் பெற்றுச்சு ஆனால் பல வருடங்களாக அது தமிழகம் தான் தமிழ்நாடு தான் இப்போ எத்தனை வருஷமாக தமிழ்நாடுன்னு சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக தமிழ்நாடு உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி இது சென்னை மாகாணம் சென்னை மாகாணத்துக்கு பிறகு தமிழ் வந்து மொழிவாரியாக பிரிக்கப்படுகிறது அப்புறம் ஆந்திரா உருவாகுது கர்நாடகா உருவாகுது நமக்கு அதில் பார்த்துலாம் இங்கே கொள்ளைகாலிலேருந்து இங்கே திருத்தணிலேருந்து இங்கே கன்னியாகுமரி இருக்கோம் தமிழ்நாடுன்னு ஒரு உருவான பிறகு தான் கன்னியாகுமரியை உள்ள வரும் தமிழ்நாடு நீங்கள் சொன்னீங்கன்னா தமிழ்நாடு என்று உருவான பிறகு கன்னியாகுமரி வரும் அப்போ கன்னியாகுமரி நீங்கள் சேர்க்க மாட்டேங்க என் இந்த மேப்பை போடுவீங்க அதற்கு முன்னாடி நம்ம வந்து சென்னை மாகாணம் இருந்தோம் அன்னைக்கு மேப்பே வேற அதற்கு முன்னாடி நம்ம வந்து வெள்ளையர் ஊழல் கிட்ட இருந்தோம் அதற்கு முன்னாடி நம்ம சேர சோழர் பாண்டியர் பல்லவரும் நம்மட்டே நம்ம நாலு பேர் இருந்தோம் என்னைக்கு இந்த தமிழ்நாடு சொல்லுவீங்க எங்க இருந்து எங்களுக்கு தொழுகாப்பியத்தில் எங்கேயுமே தமிழ் தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படிங்கிற வார்த்தையில நீங்க படிச்சது கிடையாது பார்த்தது கிடையாது தமிழ் தெரியாத விஷயங்கள் கிடையாது சூப்பர் சூப்பர் தமிழ் கூறும் நல்ல உலகம் என்ன சொல்லுவாங்க ஆந்திராவில் தமிழ் பேசுறவங்க இருக்காங்க அது என்ன தமிழ் சேர்ப்பீங்களா நீங்க இல்ல இப்போ அந்த காலத்தில் நீங்க மேப்புக்கு நீங்க மேப்பா போங்க பேருக்கு பேரா போங்க இப்படி இப்படி போனீங்கன்னா நம்ம வந்து எந்த விவாதத்துக்கு நான் நான் வருவேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை நான் அதில் தான் உட்காந்துட்டு இருக்கிறேன் நான் புரியுறீங்களா எனக்கு அது மேட்டர் நான் அங்கேலாம் வருவேன் நீங்கள் எங்கேயுமே போய் நிற்காம உட்காந்துருப்பீங்க அதுதான் சரி ஓகே சார் இல்லை 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 நான் சொல்கிறேன் நான் என்ன சொல்றேன் அப்போ இந்த மேப் இப்போ உருவாகுனதுங்கிறனாலே நம்மட்டில் நீங்கள் தொல்காப்பி அழகாக சொன்னீங்க பாத்தீங்களா அதை மாதிரி தான் இந்து மதம்னு ஒன்று நூறு முறை சொல்லப்பட்டிருக்கு இந்து மதன்னு பேரே சொல்லாமல் சனாதனன்னு வச்சுக்கோங்க அதுவும் இந்த மதம் தான் இந்திய மதம்னு வச்சுக்கோங்க அதுவும் இந்த மதம் தான் சைவம் சாக்தம் வச்சுக்கோங்க அதுவும் இந்த மதம்தான் ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில் ஒரு பாடம் அந்த பாடத்தில் ஒரு 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 பல் கல்லூரி வகுப்பு வகுப்பில் ஒரு பாடம் அப்போ நீங்கள் பாடம் வந்து சொல்லியிருக்கியே அப்படின்னா வந்து இது கல்லூரியே கிடையாது இது பாடம் சொல்லியிருக்கியே அது எம்ஏவே கிடையாது இது சின்ன பிள்ளைங்க விளையாட்டு வந்து அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதை நீங்கள் இன்னைக்கு இந்து மதம் அழைக்கிறீங்கிறதுனால நான் என்ன செய்ய முடியாது நான் நான் சனானம் சொல்லிட்டு போகிறேன் வச்சுக்கோங்க சைவம்னு சொல்லிட்டு போங்க எல்லாம் யார் மறுத்தான் என்னை நீங்கள் நீங்கள் வைணவர்னு கூட்டா நான் இல்லைன்னு சொல்ல போகிறேன்னா அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க நான் வைணவம் வைணவம் இந்து மதத்தோட ஒரு பங்கு இல்லை வச்சுக்கோங்க இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே நீங்கள் எப்படி அழைக்கிறீங்கிற மேட்டர்ல தம்பி நான் என்னவா இருக்கேங்கிறது மேட்ரு ஸோ அதனால வந்து இது இந்துக்களை குறித்து சொல்றதுக்காக முயற்சி பண்ணுற விஷயம் எனக்கு தெரியும் திரு சூர்யா என்ன ஃபீல் பண்ணுவாருன்னு அது எப்படி வந்ததுங்கிறதும் எனக்கு தெரியும் அதனால் ரொம்ப நான் துணிச்சலாக சொல்கிறேன் இது வந்து அவருடைய வார்த்தைகள்லேருந்து வரக்கூடிய விஷயம்லாம் அவர் அப்படி சிந்திக்கிறவரும் இல்லை ஓகே அவருடைய சேர்க்கை அவருடைய நண்பர்கள் வட்டாரம் அவர் வந்து வழி நடத்துகிறாங்க அது தவறான பாதையில் போது நான் கருதுவேன் ஸோ ஒன்று அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ரெண்டாவது மனு நீதியில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா நீட்டில் அந்த ஏற்றத்தாழ்வு எங்கே இருக்குங்கிறத சொல்லணும் அடுத்து தமிழ் வழியில் படிக்கிறவங்க பாஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் இன்னொரு புள்ளி வர சொல்றேன் முதல்ல வந்து தொண்ணூறு பேர் பாஸ் பண்ணுறாங்களா அதற்கப்புறம் நூற்றி இருபது பேர் பாஸ் பண்ணுறாங்க அடுத்த ஆண்டு இப்படி ஆண்டுதோறும் கூடிக்கிட்டே போகுது நீங்கள் செக் பண்ணிக்கங்க இந்த வருஷம் நீங்கள் எல்லா மீடியாலையும் பார்த்துருப்பீங்க தொண்ணூற்றி ஏழு சதவீத கேள்வி ஸ்டேட் போர்டு புஸ்தகத்தில் இருக்குன்றான் எல்லாரும் எல்லாரும் ஹாப்பி ஆகிட்டான் அப்போ இது கண்ணால் தன்னால் வரப்போது ஒரு ப்ராக்டிஸ் இது புது விஷயத்தை அறிமுகப்படுத்தும் போது நமக்கு சுதந்திரம் கொடுத்த போது உனக்குலாம் சுதந்திரத்தை கொடுத்தா என்னடா சிவன் சொல்லி வெள்ளைக்காரன் சிரிச்சான் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுமாடா அப்படின்னு சிரிச்சான் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ விட்டாங்க போட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேள்வி எடுத்துகணும் அப்படி தான் அப்போ நம்ம வந்து ஒரு புது விஷயம் வரும்போது ஒரு சேலஞ்சாக இருக்குது அதை அழகாக நம்முடைய பிள்ளை எதிர்கொள்வாங்க அழகாக பாஸ் பண்ணுவாங்க தமிழ் வழி கல்வியில் படித்தவர்கள் பாஸ் பண்ணல ஃபைன் ஆங்கில வழியில் கற்றவர்கள் பாஸ் பண்ணிட்டாங்க ஃபைன் ஆங்கில வழியில் கற்றவர்கள் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் தமிழர்களா தெலுங்குகளா கன்னடர்களா அரேபியர்களா

இது ஏற்றத்தாழ ஃபர்ஸ்ட் கிளாஸ் தமிழ் வழி மாணவர்கள் குறைஞ்சிருக்கு தமிழ்வழி படிப்பே குறைஞ்சிருக்கு தமிழ்வழி வழி பள்ளிக்கூடத்துல சேர்றதே குறைஞ்சிருக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல் கூடிக்கிட்டே போகுது கவர்மெண்ட் ஸ்கூல் குறைஞ்சுக்கிட்டே போகுது சரி சிபிஎஸ்சி ஸ்கூல் மாணவர் சர்க்கே கூடிக்கிட்டே போகுது அப்ப இவங்க என்ன சொல்ல போறோம் அப்ப பெற்றோருடைய மனநிலையே மாறிக்கிட்டு போகுது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்களே வாழ்த்துற சிபிசில இருக்காங்க அதுக்காகத்தான் நான் சொன்னேன் தமிழ் வழியில இருக்கிறவர்களும் தமிழர்கள்தான் ஆங்கில வழியில் இருக்கிறவங்க தமிழர்கள் தான் அவன் மீடியம் மாத்திட்டாங்கனாலே அவனுடைய கேரக்டரை இனத்தை நம்ம மாத்திர முடியாதுல்ல அதான் பாயிண்ட் இரண்டு மூன்று முறை வந்து நீட் தேர்வு எழுதிய குழந்தைகள் கூட இன்னைக்கு அற்புதமான வாய்ப்பு பாருங்க எப்படி பாட்டு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எக்ஸாம் எழுதிட்டு ஃபெயில் ஆனால் ஃபெயில் ஆனது தான் அப்படி தான் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்போ ஒரு தடவை ஃபெயில் ஆனால் கவலைப்பட வேண்டாம் அடுத்த முறை இன்னும் கவலைப்படா இன்னும் அடுத்த முறை அப்படி வாய்ப்பு கொடுக்குது இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபார் இன்ஃபர்மேஷன்

ஓகே ஒழுங்கா படிச்சிருக்காரா அவருக்கான எல்லா தகுதியும் இருக்குதா அவர் மக்களுக்கு மருத்துவம் பார்ப்பாரான்னு கேட்டிங்கன்னா அது நியாயம் இல்ல நீங்க இல்ல நான் சொல்லி முடிச்சேன் இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க தேர்வு ஆமா பான்னீங்கன்னா நீங்க வடிகட்டுறீங்க ஆமா ஆமா வடிகட்டுறதுதான் எனக்கு வாய்ப்பே குடுக்க மாட்டேங்கிறீங்க சார் வடிக்கட்டு அருமையா ரெண்டு வார்த்தை தப்பான வார்த்தை பாருங்க வடிகட்டுறது சரியான வார்த்தை வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்க தப்பான வார்த்தை நீட் எழுதி கூடாதுன்னு சொல்லிருக்கோம் யாரா எழுக்க கூடாதுன்னு சொல்லிருக்குமா

முதல்ல என்ன சொன்னீங்க வடிகட்டுறீங்கன்னு நீங்கள் நான் இந்த ஆமான்றேன் ஆமாம் அப்புறம் என்ன சொன்னீங்க வாய்ப்புகளே இல்லைன்றீங்க இல்லைன்னு சொன்னேன் வாய்ப்புகள் யாருக்கு எங்கே மறக்கணும் உங்கள்கிட்ட பதில் இல்லை அதுக்காக எங்கிட்ட பதில் இருக்கு சார் நீங்கள் வாய்ப்புகளே இல்லை நான் சொல்கிறேன் யாருக்கு வாய்ப்பு இல்லை நான் சொல்கிறேன் சார் இதுக்கு முன்னாடி என்னோட தங்கையோ என்னோடய சித்தப்பா பசங்களோ என்னுடைய நண்பர்களோ ஆட்டோக்காரரோட மகளோ ஒரு காவலாளியோட மகளோ பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சுட்டு இலவசமாக படிச்சுட்டு அதில் வாங்க நான் மதிப்பெண்ண வச்சு மருத்துவத்துறையை தேர்வு செய்ய முடியுது சார் இன்னைக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு அவங்க கோச்சிங் சென்டர் போனால் தான் படிக்க முடியும்னு சிபிஎஸ்சி மாணவர்களும் ஒத்துக்குறாங்க சார் அப்போ கோச்சிங் சென்டர் போகிறதுக்கு நீங்கள் நேற்று வீட்டில் சொல்கிறீங்க கோடி கணக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா அடுத்த மருத லிஸ்ட் போறிங்க சார் லட்சக்கணக்கில் இருக்குல்ல சார் எப்படி சார் என் தங்கச்சி பணம் கட்டி படிக்க முடியும் ஓகே நம்ம இப்போ அதான் சொல்லணும் இந்த இடத்துல ஸ்கூல் ஸ்கூல் பசங்க படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க படிக்கிறாங்க ஏழைகள் படிக்கிறாங்க ஓகே சார் இவர்களுக்கு நீட் மட்டும் மறுக்கப்படுதா நான் சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ம் சிஏக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு ஒன்று உண்டு சரி இதை நீங்கள் பாஸ் பண்ணிணாதான் நீங்கள் சிஏ இன்ட்ருக்கேன் சிஏ இன்டர் ஃபைனல் ரெண்டு இருக்கு சிஏ இன்ட்ரு படிக்கணும்னா அது நீங்கள் சிஏ படிக்கிறக்கே ஒரு தகுதி தேர்ச்சிருக்காங்க இதே நீட்டு மாதிரி சிஏக்கு ஒரு தகுதி தேர்ச்சிருக்காங்க இந்த தகுதி தேர்வில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணான்னு யாருக்குமே தெரியாது எப்படி பாஸ் பண்ண முடியும்னு யாருக்குமே தெரியாது சிஏ தேர்வே எப்படி பண்ணுறாங்க யாருக்கும் தெரியாது ஒரு நிறுவனம் நடத்துகிற இதே போல் அந்த நிறுவனத்தில் அவங்க பார்த்து ஒரு மார்க் போடுவாங்க நீங்கள் இப்பறமாதிரி எண்பத்தஞ்சு மார்க் வாங்கியிருப்பீங்க ஆனால் எண்பத்தி ஆறுன்னு கட் ஆஃப் வச்சுருப்பான் அப்ப எண்பத்தஞ்சு மார்க் வாங்கின சீட்டு கிடைக்காது அவன் ஒரு ஃபில்ட்ரேஷன் இருக்கான் ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு பேர் தான் சிஏ போகணும்னு அதை வாங்க போராடும் எல்லாரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போறீங்க கிராமத்தில் இருக்கிறவன் ஊர்ல இருக்கிறவன் படிச்சவன் படிக்க நீங்க சொன்ன காவலாளியோட பிள்ளை எல்லாருமே வந்து போராடுறான் ஐஏஎஸ் வந்து இவ்வளவு பேர் தான் எடுப்பேன்னு வச்சிருக்கான் அதுக்கு வந்து நீ என்ன பண்ணாலும் நீ வந்து பிராமணனா இன்னொருத்தனாங்கிற கேள்வி இல்லை அவன் ஒரு மார்க் வச்சிருக்கிறான் அவன் ஒரு ஃபில்ட்ரேஷன் வச்சிருக்கான் இதுக்குள்ள வந்தாதான் தான் பண்ண முடியும் வச்சிருக்கான் வாங்க அதுக்கேற்று போராடுவோம் அடுத்து நான் முடிச்சிடுறேன் இன்ஜினியரிங் வந்து ஜேஇன்னு வச்சிருக்கிறான் அதில் நாற்பத்தி மூணாயிரம் சீட் தான் இருக்கு அதுல பதினாறு லட்சம் பேர் எழுதுறான் அதுலேயும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுவாங்க அதை எல்லாத்தையும் எதிர்த்து போராடிதான் ஒரு வாய்ப்பு சார் அவங்க இருக்கிறவங்க போய்க்கலாம் நீங்க ஏற்கனவே முழுமையா மாத்திர இல்லை சார் சிஏ உடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு பிரச்சனை இல்ல ஜேஇ உடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீட்ல உங்களுக்கு பிரச்சனை நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா ஒரு ஏழை வந்து படிக்கிறான் அப்படின்னு ஒரு கஷ்டப்பட்டவன் பிளஸ் முடிச்சு போக முடிஞ்சது அப்படின்னு

இத்தனை பரவாயில்லையா நீங்க எப்படி எழுதுவீங்க ஒரு என்ட்ரன்ஸுக்கே நமக்கு சிரமமா இருக்கு அஞ்சு என்ட்ரன்ஸ் நான் வந்து விட முடியுமா எனக்கு எஸ்ஆர்எம் வேண்டாம் விஐடி வேண்டாம் கவர்மெண்ட் போகும் சொல்ல முடியுமா எங்க கிடைச்சாலும் பரவாயில்ல தான் எவ்வளவு உட்காந்துருப்பான் அப்ப இத்தனை என்ட்ரன்ஸ் பரவாயில்லையா வேலூர் சிஎம்சி நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க பரவாயில்லையா பரவாயில்லையா அப்ப இதெல்லாம் கொண்டு வந்து அத்தனை பேருக்கு இடஒதுக்கீடு உண்டு ஏழை பாலை அத்தனை பேருக்கு உண்டு நான் சொல்றேன் ஏழைக்கா நீங்க கஷ்டப்படுறீங்களா உங்களோட அதிகமா நான் கஷ்டப்படுறேன் இந்த நீட்ல இந்த நீட்டில் நம்ம கிரீமி லேயர் முறையாக கொண்டு வருவோம் அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது அறுபத்தொம்பது சதவீதம் இல்லை ஐம்பது சதவீதம் அறுபத்தொம்போது ஐம்பது சதவீதம் ஏழைகளுக்கு மட்டும்தான் கொண்டு வரும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கொண்ட சொல்லுங்கள் நீங்கள் அந்த கட்சியிட்ட எல்லாம் கேளுங்க டைவர் ஏழைகளுக்கு நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்க நான் பார்க்குறேன் ஏழை விளையாக்கிறேன் கட்சி அப்புறம் வளர்க்குறேன் அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடில் ஐம்பது சதவீதம் ஏழைகளுக்கு எஸ்சியில் ஏழை எஸ்டியில் ஏழை எம்பிசியில் ஏழை பிசியில் ஏழை அத்தனை பேர்லையும் ஏழை ஓசியில் ஓப்பன் கேட்டகரியிலேயே அங்கேயும் ஏழை

கோச்சிங் சென்டர் போகாம தேர்வாயிருக்கிறாங்க மிச்சம் எல்லாருமே கோச்சிங் சென்டர் போயிருக்காங்க இது சமமற்ற வாய்ப்பா இருக்குன்னு நீதி அரசர்கள் முதற்கொண்டு சொல்லியிருக்காங்க சமமற்ற வாய்ப்புன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு வந்து படிக்கிறதுல ஒரு சிரமம் இருக்கு அவர்களுக்கு இந்த தேர்வை எதிர்கொள்ள சிரமம் இருக்கு அதான் நீங்க சொன்னீங்களா மூணு வார்த்தை முதல்ல வடிகட்டுறாங்க அதுக்கப்புறம் வாய்ப்பு மறுக்கப்படுது அப்புறம் என்ன சொன்னீங்க வாய்ப்பு சமமா இல்லை இந்த மூணு எப்படி நழுவு நீங்க பாருங்க அதை மாதிரி தான் நான் சொல்லுமே ஒன்னுதான் சார் என்னை பொறுத்தவரை மூணுமே ஒண்ணுதான் எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்லை தம்பி மறுக்கப்படுவதும் வடிகட்டப்படுவதும் வாய்ப்பு சமமாக இல்லை என்பதும் ஒன்றா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தெரிந்த பெரியவர்கள் சொல்லுவாங்க எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை ஏன்னா அப்போ இன்னைக்கு அரசு என்ன செய்து அரசு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு ஒரு பிரச்சனை உடனே அரசு என்ன செய்து கொண்டு வரும் இப்போ தீர்ந்திருச்சா பிரச்சனை நமக்கு ஃபஸ்ட் கிளாஸ் சொல்யூஷன் ஏழரை பர்சன்டேஜ் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம் உள்ளே வந்துடுவோம் நமக்கு ஹாப்பி இதே மாதிரி தமிழக அரசு அதிமுக அரசு எதிர்கட்சி திமுக விடுதலை சிறுத்தை கட்சி பாமக எல்லா கட்சிகளும் சேர்ந்து தமிழ்நாட்டில் அரசு பல் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூவாயிரம் சீட்லையும் ஐம்பது சதவீதம் ஏழைகளுக்கும் கொண்டு ஐ வில் பி ஹாப்பி யூ வில் பி ஹாப்பி நீ ஏழைகளுக்காக குரல் கொடுக்குறீங்க நானும் ஏழைகளாக கொடுக்குறோம் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே தனியாக யூடியூப்ல அவங்க தான் குரல் கொடுக்குறாங்க அந்த ஏழைகளுக்காக குரல் கொடுப்போம் ஆஸ் தெம் டு ப்ரே ஃபார் திஸ் நீட் தேர்வின் மூலமாக கேப்பிட்டேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருக்குது அப்படின்னு முத முதல்ல நீட் தேர்வு நீட் தேர்வு ஆதரிக்கும் போது சொல்லிடு சொல்லிடுச்சு ஓகே வாய்ப்புலாம் இல்லை குறைஞ்சிருச்சு ஓகே இப்போ என்னோட கேள்வி என்னன்னா அப்துல் கலாமினுடைய ஆலோசகராக இருந்த மருந்துக்குரிய திரு புன்ராஜ் அவர்கள் ஒரு விவாதத்தில் பேசும்போது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க ஏற்கனவே நீட் தேர்வுக்கு முன்னாடி கேபிடல்சன் ஃபீஸ் இருந்துச்சு பல லட்சங்களை கூட சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா எந்த பெரிய மாறுதலும் கிடையாது நீட் தேர்வில் பாஸ் மார்க்குக்கு மேலே ஒருத்தர் வாங்கியிருந்தால் போதும் அவர்கிட்ட பணம் இருந்துட்டால் போதும் திரும்பவும் போய் பணம் கொடுத்து சேர முடியும் நாற்பது லட்சம் இருந்து இன்றைக்கி ஒரு கோடிக்கு நிகராக வந்துருச்சுங்கிறார் அப்போ என்ன கேபிடல்சன் ஃபீஸை ஒழிச்சிருச்சு இந்த நீட் ஆமாம் அதாவது என்னென்ன ரெண்டு வாய்ப்பு நான் அந்த லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் முன்னாடி பணமும் படிப்பும் அப்படின்னு தேவையாக இருந்துச்சு ஓகே இன்னைக்கு படிப்பு இருந்தால் பணம் தேவையில்லைன்னு வந்துருச்சு படிப்பு இல்லைன்னா பணம் தேவைப்படும் இப்போயும் பணமும் படிப்பும் வைக்கலாம் எப்படின்னா படிப்பு அந்த அளவுக்கு இல்லைன்னா பணம் வைக்கணும் அதுதான் இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் நான் எண்பதாயிரம் ஒரு சின்ன குறிப்பிட்ட வந்து பணமும் படிப்பும் தேவையில்லை சார் படிப்பு மட்டுமே போதுமே சார் இல்லை அதுதான சொன்னேன் உங்களுக்கு எப்படி சார் அதாவது தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒன்று உண்டு தனியார் கல்லூரிகள் பூரா நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி சீட்டை புக் பண்ணிடுவாங்க அப்போ அங்கே சீட் வந்து ஃபுல்லாக வந்துடும் தமிழ்நாட்டில் வெளிமாநில மாணவர்களுக்கு தனி கல்லூரிகளே துவக்கி இருக்கிறாங்க நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் போய் பாருங்கள் அது அது கண்ணாப்பின்னான்னு ஓடிட்டு இருந்த விஷயம் அப்போ நீங்கள் வந்து இடஒதுக்கீடு பேச முடியாது மாநில உரிமை பேச முடியாது தமிழ் வழி கல்வி பேச முடியாது எதுவுமே நான் நினைச்சா நான் பண்ணது அப்படி இருந்துச்சு இப்போ எண்பத்தஞ்சு சீட் தமிழ்நாடு தான் போயாகணும் தமிழ்நாடு தான் போயாகணும் தமிழ்நாடு அரசு அந்த புரோட்டோக்கால் பண்ணி வரிசைப்படி உள்ளதான் போயாகணும் அதுதான் ஒன்று இப்போ பணத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம மறுக்கலாம் எப்படி வருது அப்படின்னு பாருங்கள் இந்த எண்பத்தஞ்சு எண்பதாயிரம் சீட்டு மொத்தமாக இருக்குது பதினஞ்சு லட்சம் பேர் பேர்றாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் எண்பதாயிரம் பேருக்கு மட்டுமே சீட்டு இல்லை பதினஞ்சு லட்சம் பேரில் பதினஞ்சு லட்சம் பேருமே பாஸ் பண்ணலாம் ஏன்னா முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தாலும் பாஸ்னு வச்சுட்டோன்னா முப்பத்து சீலிங் எழுபது மார்க் எடுத்தால் பாஸ் ஆகும் அந்த மார்க்கு மேலே எடுத்தால் பாஸ் அப்போ அது பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கலாம் அப்போ பதினஞ்சு பேர் இருக்கிறான் ஆனால் எண்பதாயிரம் சீட்டு தான் இருக்கு எப்படி சீட்டு விடுவீங்க அப்போ என்ன செய்கிறாங்க யார் யாருக்கெல்லாம் அதிக மதிப்பெண் இருக்கோ எல்லாம் சேர்ந்துடுறாங்க அப்போ இந்த இந்த இடத்துல இவன் பாஸ் பண்ணனுக்குன்னா சீட்டு கொடுக்கலான்னு சட்டம் சொல்லுது பாஸ்லாம் எலிஜிபிள் அப்போ தனியார் குழுவில் என்ன செய்கிறாங்க ஏன்ட்ட ஒருத்த நாற்பத்தெட்டு மார்க் கூட வந்து நிற்கிறான் நீ நாற்பது மார்க் கூட வந்து நிற்கிறேன் காசு கொடுன்றாங்க இது எல்லா இடத்துலையுமே இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனால் அட்லீஸ்ட் நமக்கு என்ன ஒரு ஆறுதல் ரெண்டு பேருமே பாஸ் பண்ணவங்க இதற்கு முன்னாடி நீ பாஸாக கணக்கு கிடையாது நீ ப்ளஸ் டூ வா நான் அவனுக்கு சீட் கொடுத்துறேன்ட்டான் இப்போ நமக்கு நீட்டை பாஸ் பண்ணியிருக்கான் இவனுக்கு பேசிக் சென்ஸ் ஒரு ஃபில்ட்ரேஷன் நீங்கள் சொன்னீங்களா அந்த ஃபில்ட்ரேஷனில் பாஸ் பண்ணியிருக்கான் விகட்டப்பட்டதில் மேலேருந்து வந்திருக்கான் அப்போ இவனுக்கு அந்த தகுதி இருக்கிறது ஸோ பணம் தகுதி இருப்பவர்கள் தான் சொல்லப்படுகிறது பணம் வந்து தகுதி இல்லாதவர்களுக்குள்ள முன்னாடி தகுதி இருக்குதா இல்லையாங்கிற கேள்வியில் பணம் இருந்தால் போதும் இப்போ தான் சொன்னேன் பணம் ப்ளஸ் படிப்பு அப்படிங்கிறத படிப்பு இருந்தால் பணம் இன்னமும் கூட நம்ம பிள்ளைகளை இப்போ நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிற உதாரணம் தான் இப்போ நம்முடைய சகோதரி அனிதாவுடைய சீட்டு வந்து அந்த பிள்ளைக்கு கிடைக்கல அது நொந்துருச்சு செத்துருச்சு அந்த பிள்ளையோட சீட்டு யாருக்கு போச்சு அதே சமூகத்தில் அந்த பிள்ளையோட கூட மார்க் வாங்கினா அதுதான் பாயிண்ட்டிங்க நீங்கள் அப்போ நல்ல மார்க் வாங்கினா நம்ம எந்த பாய்ஸாவும் கொடுக்காமலே போயிடலாம் அவ்வளவுதான் இது போட்டி தான் இப்போ போட்டி என்ன ஆயிப்போச்சு அனிதாவுக்கும் அனிதா வகுப்பிலேயே இருக்கக்கூடிய இன்னொரு பிள்ளைக்குமான போட்டி ஏன்னா அவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு இருக்கு அந்த இடஒதுக்கீட்டுக்கு அதை விட அதிகமான பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்போ அந்த பிள்ளைகள் படிக்கும்போது இந்த இடத்துல யார் வருவா அப்ப யார் கூட மதிப்பெண் பண்றாங்களோ நான் சூரியா சொல்லி சொல்லிருந்தேன் பாத்தீங்களா அவர் எதுக்கு மார்க் ஷீட் கேட்டாரு அப்போ நாற்பது மார்க் கூட ஒரு பிள்ளை வந்து நிற்குது எண்பது மார்க் கூட ஒரு பிள்ளை வந்து நிற்கும் அப்ப யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் ரெண்டு ஏழை பிள்ளைங்க தான் ஏழை பிள்ளைங்கள எண்பது மார்க் வாங்குற பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க அப்போ எஸ்சியாக இருந்தாலும் எம்பிசியா இருந்தாலும் அந்த ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா படிக்கிற பிள்ளைங்க அவ்வளவுதான் அப்போ நாம வந்து இப்போ நீ ஆல் இந்தியா இண்டியா பேச்சு வைங்க இப்போ பதினஞ்சு பேர் எழுதுறாங்க பதினஞ்சு பேர்ல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது அஞ்சு மார்க் ஒருத்தர் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க நம்ம நூற்றி நூறு எடுக்கிறோம் இன்ஜினியரிங்ல நூற்றி நூறு இப்போ ஜேஇல நம்ம ஒரு நம்ம ஒரு காரங்களை ரெண்டு எடுத்தாங்க நூற்றி நூறு அவனை எந்த விஷயமும் தடுக்க முடியும் எந்த மதிப்பு அந்த புள்ள சொல்ற கால எய்ம் சொல்லலாம் சேருவானே சேரலாம் ஜிப்பனில் சேருவானே சேரலாம் வேலூர் சிஎம் சொல்ல சேரணும் சேரலாம் அந்த புள்ளை சூஸ் பண்ணணும் அப்போ நல்ல மார்க் எடுத்தால் நல்ல கிடைக்கும் இப்போ நீங்களே சொல்றீங்க கல்லூரிகள் செய்யக்கூட தவறு தான் அதெல்லாம் கேபிடல் தவறு சொல்லலை அப்படிங்கிறது தவறு நான் சொல்லி அந்த கேபிடல் ஃபீஸ் வாங்க சரின்றீங்களா நான் அந்த பணம் எங்க புலங்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன் பாஸ் பண்ணவனுக்கு பிரஷா ஃபெயில் ஆனவனுக்கு கிடையாது தகுதி அற்ற நீட்டு பாஸ் பண்ண நீட்டு பாஸ் பண்ணாம ஒருத்தர் சீட்டு கொடுக்க முடியாது சார் அது நல்லா தெரிஞ்சுங்க ஓகே நீங்கள் காசு வாங்குறீங்க காசு வாங்கலை நீட் பாஸ் பண்ணா ஒருத்தருக்கு சீட்டு கிடையாது இந்தியா முழுக்க எங்கேயுமே அதை தகுதியற்ற நபராக அரசால சொல்லப்பட்டிருக்கு இல்லையா தம்பி புரிஞ்சுக்கவே இல்லை இல்லையா குறைந்தபட்ச மதிப்பெண் வாங்கினாலே இப்ப பண்ணிடலாம் அப்படின்னா எதுக்கு சார் நீட்டு கொண்டு வந்தீங்க தம்பி நீ புரிஞ்சிக்கவே இல்லை இல்ல சார் குறைந்தபட்சம் மார்க் வாங்கினா காசு கொடுத்து போயிடலாம் எதுக்கு சார் நீட்டு புரிஞ்சுக்கல நீங்க சொல்லுங்க சார் நீட்டு பாஸ் பண்ணா தான் சீட்டு அது முதல்ல புரிஞ்சுக்கங்க அவர்களுக்கு தகுதி வந்துருச்சுன்னு அரசாங்கம் அந்த காமன் ஸ்கேல் மூலமா சொல்லிருச்சு எல்லாரும் இத்தனை பேர் பாஸ் அப்படின்னு அப்ப பதினைஞ்சு பேர் பாஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இருக்கிற சீட் எண்பதாயிரம் அதுக்கப்புறம் அடுத்த போட்டி முதல் போட்டியில் நான் ஜெயிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த பணம் போட்டி அது ஒன்றுமே செய்ய முடியும் தகுதி உள்ளவர்களுக்கு தான் முன்னாடி தகுதி இல்லாமல் கிடைக்கணும் எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றுமே செய்ய முடியாதான் அப்போ நீட்டை தோல்வி அடைஞ்சு தான் சார் புரிஞ்சுக்கணும் அடுத்த கட்டத்துக்கு நான் நீங்கள் பிகன் உட் சாரில் ஒரு ஆச்சரியமான ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அது நான் எடுத்து என்னோட சாணக்கேல போட்டிருந்தேன் ஒரு சாமானியன் சொல்றார் சார் அவர் ஆரிய பார்ப்பன வந்தேரி வடக்கத்தி மோடியோடைய ஆள் கிடையாது அவர் சாதாரணமான ஒரு தமிழ் மகன் அவர் சொல்ல படிக்க வேண்டியதாங்க பெருந்து படிக்கணும் படித்து பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுது பட் நம்ம பிள்ளையில படிக்க சொல்ல வேண்டியதான் அதெல்லாம் படிச்சு பாஸ் பண்ணிடுவாங்க எங்களை மாதிரி ஏழப்படுவாங்க சரிதாங்க கேப்டன் காசெல்லாம் கிடையாது அவருக்கு அவருக்கு யார் காசு கொடுத்து சொல்லப்பட்டு சொல்லி சொல்லிருப்பாங்க நீங்க தான் சொல்லுறாங்க இல்லை அந்த மாதிரி நபரையும் உங்களால் காட்ட முடியும் போது என்னால் இருக்கக்கூடிய நபர்களையும் பெற்றோர்களையும் காட்ட முடியும் நல்லா எங்க சார் அதானே சார் ஜனநாயகம் நல்லா காட்டுங்கன்றேன் அதில் நியாயத்தை நீங்கள் ஒரு தசையில் இருக்கிறீங்க நான் ஒரு திசை இருக்கிறேன் நம்ம ரெண்டு ஊரையும் இணைந்து புரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணணும் அவ்வளோதான் ரெண்டும் அருவாணத்து போகக்கூடாது அந்த பகை பாராட்ட முயற்சியை தான் சொல்லக்கூடாதுன்ற ஏன்னா எனக்கான வாய்ப்பு எங்கன்னு நீங்கள் கேளுங்க ஒன்றே ஒழிப்பேன்னு சொல்லாதீங்க இவ்வளோ தான் பாயிண்ட்